வணக்கம். நான் சாரா தக்கர் கல்லூரியில் வந்திருக்கிறேன். என்னுடைய தலைப்பு எண்ணெய் புரட்டிய புத்தகம். நான் அண்மையில் படித்த புத்தகம் உழைப்பால் உயர்ந்தவர் கதைகள். உழைப்பு உழைப்பு என்பதுதான் வாழ்க்கையில் ஒரு மனிதனின் நிலையை குறிக்கிறது. ஒரு மனிதன் நன்றாக உழைத்தான் எனில் அவன் எவ்வளவு அடிமட்டத்தில் இருந்து வந்தாலும் மிகச்சிறந்த வானம் அளவிற்கான எல்லையை எட்ட முடியும் என்பது உறுதி. அந்த புத்தகத்தில் ஐன்ஸ்டீன் எவ்வாறு தன்னுடைய அறிவியல் ஞானத்தை பயன்படுத்தி அறிவியல் வல்லுநராக ஆனார் என்பது முதல், வறுமையில் சிறுபான்மை குடியினை சேர்ந்த அம்பேத்கர் எவ்வாறு இந்திய அரசியலமைப்பு சட்ட மேதையானார் என்பது முதல், ஆபிரகாம் லிங்கன் ஒரு காலனி தைக்கும் தொழிலாளரின் மகனாக இருந்து எவ்வாறு அமெரிக்க அதிபராக ஆனார் என்பது வரை இருக்கிறது. எனவே உழைப்பு என்பது மூச்சு போன்றது. வாழ்நாளில் எந்நாளும் நாம் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். அதில் எனக்கு மிகவும் பிடித்த பகுதி எது என்றால், அந்த புத்தகத்தின் கடைசி சிறு பக்கங்களில் இன்றைய இளைஞர்களின் உழைப்பும் பழக்கமும். இன்றைய இளைஞர்கள் திறன் பேசியில் விளையாட்டு செயலிகளில் நன்றாக விளையாண்டு கொண்டிருக்கின்றனர். அவர்கள் புத்தகம் படிக்கும் பழக்கத்தை இழந்துவிட்டனர். புத்தகம் படிக்கும் பழக்கம் என்பது சிறந்த மனிதர்களை சமுதாயத்தில் உருவாக்குகிறது. சிறந்த மனிதர்கள் உருவானால் சமுதாயம் சிறக்கும். சமுதாயம் சிறந்தால் நாடு சிறக்கும். நாடு சிறந்தால் இந்த உலகம் ஒரு அறிவுள்ள உலகமாக மாறும். அறியாமைய அடிமைத்தனத்திற்கு காரணம் அதை அழிக்க கல்வியே வழி என்று அது கூறுகிறது. இன்றைய மாணவர்கள் திறன் பேசியில் புலனம் வளையொளி கீச்சகம் பற்றியம் மேலும் பல செயலிகளில் தனது மூளையை செலவிடுகின்றன. இதோ இருக்கிறது இந்த அரங்கம், இங்கு செல்லுங்கள், இங்கு சென்று நல்ல புத்தகங்களை வாங்குங்கள், கல்வி அறிவை பெறுங்கள், அதுவே உங்களை இங்கு அமர்ந்திருக்கும் சான்றோர் பெருமக்கள் போன்று முன்னிருக்கையில் அமரச் செய்யும். நிறைய மிக அதிகமான புத்தகங்களை படிப்பது மட்டுமல்லாமல் கடைசியாக ஒன்று கூறி விடைபெறுகிறேன். தமிழுக்கு அமுதென்று பேர். அந்த தமிழின்ப தமிழங்கள் உயிருக்கும் மேல் அத்தகைய தூய தமிழில் பேசுவதற்கு வாய்ப்பளித்த எனது நடுவர்களுக்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் எனது அகமார்ந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புத்தகம் படிங்கள், வாழ்க்கையில் உயருங்கள்.